வணக்கம் நண்பா. லியோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சோ அந்த சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லியோ படத்தோட கேமராமேனா மனோஜ் பரமஹம்சா ஒர்க் பண்றாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ அவரோட அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலமாயிட்டாங்க. இந்த செய்தி கேட்டதுமே உடனடியா அவர் சென்னை வந்துட்டாரு. இதனால ஒரு நாள் மட்டும் லியோ டீம் பாத்தீங்கன்னா படப்பிடிப்பை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் மனோஜ் பரமஹம்சாவோட அசிஸ்டன்ட்ஸை வச்சு லோகேஷ் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடத்தினாரு. சரி, மனோஜ் பரமஹம்சா மறுபடியும் காஷ்மீர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடும், அது வரைக்கும் அவரோட அசிஸ்டன்ட்ஸை வச்சு ஷூட்டிங் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் லோகேஷ் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி மனோஜ் பரமஹம்சா பாத்தீங்கன்னா ரெண்டே நாள்ல காஷ்மீர் போயிட்டாரு. அவ்வளவு அவசரமா எதுக்கு வந்து இங்க ஷூட்டிங்கை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடத்துவோமே அப்படிங்கிற மாதிரி தளபதி சொன்னதுக்கு, இல்ல சார், அம்மாக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பரமஹம்சா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இவரோட இந்த ஒரு செயலை பார்த்துட்டு லியோ படத்தோட ஒட்டுமொத்த டீமுமே பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. ஏற்கனவே மனோஜ் பரமஹம்சா அப்படின்னா தளபதிக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மனுஷன், இப்ப இந்த ஒரு சம்பவத்தால தளபதியோட மனசுல இன்னும் கொஞ்சம் உயர்ந்துட்டாரு அப்படின்னே சொல்லணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.